السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فحياكم الله جميعا أيها الإخوة الفضلات وأيتها الأخوات الفاضلات، وطبتم وطاب سعيكم وممشاكم، وتبوأتم جميعا من الجنة منزلة. وأسأل الله جل وعلا الذي جمعنا في هذا المجلس المبارك على طاعته، وأن يجمعنا في الآخرة مع سيد الدعاة وإمام النبيين محمد صلى الله عليه وسلم في جنته ودار مقامته، إنه ولي ذلك ومولاه. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிரதோஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. யாரை பற்றி பேசப் போகிறோம்? யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் கட்டளையை முதலாவதாக மீறினானோ, யார் ஆதமையும் ஹவ்வாவையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, யார் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஷிர்க்கிற்கும் குஃபுருக்கும் பிதஅத்திற்கும் மஅசியத்திற்கும் என எல்லா பாவங்களுக்கும் காரணமாக அமைகிறானோ, யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களில் முதலாவது படைக்கப்பட்ட ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்களுக்கு எதிரி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறானோ, அந்த ஷைத்தானை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதூஹு அதுவா. ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான். அல்லாஹ் ஷைத்தானை ஒருபோதும் தன்னுடைய எதிரியாக அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்விற்கு ஷைத்தான் அல்லாஹ் ஒரு பொருட்டே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை அறிமுகப்படுத்துகிறான், அதுவுன் லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுடைய எதிரி, அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவனும் அவனுடைய படையும் உங்களை இழிவடையக்கூடிய நரகத்தின் வேதனையை நோக்கி அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எதிரியுடைய தன்மையை, இந்த எதிர்ப்பை அல்லாஹ் ஆதமிற்கு அறிவுரை செய்கிறான், அவர்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தானை அல்லாஹ் எதிரியாக ஆக்குகிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுல்லா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஜௌஜிக், ஆதமே இதோ இந்த ஷைத்தான் இவன் உமக்கும் எதிரிதான், உம்முடைய மனைவிக்கும் எதிரிதான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறான், ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் தெளிவான எதிரியாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் அவனுடைய மரணம் வரை ஷைத்தான் மனிதனுடைய முழுவதுமான எதிரி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா மின் மௌலூதின் யூலது இல்லா நஹஸஹு ஷைத்தான், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தானுடைய தீண்டுதலோடு தான் உலகத்தில் பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் வீறிட்டு அழுகிறது. ஏன்? ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு வந்ததாலா, பசியா, அல்லது வேறு ஏதும் காரணங்களா? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழகக்கூடிய காரணத்துடைய முதல் காரணம், ஷைத்தான் குழந்தையை தீண்டுகிறான், ஷைத்தான் குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்கிறான். அதன் காரணமாகத்தான் பிறக்கின்ற குழந்தை பீறிட்டு அழுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷைத்தானால் தீண்டப்படாத இரண்டு மனிதர்கள் இந்த பூமியில் யார் என்றால், இல்லா இப்னு மரியம் உம்மா, இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அவர்களும் தான் இந்த உலகத்தில் ஷைத்தானால் தீண்டப்படாதவர்கள் பிறந்த பொழுது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷைத்தான் பிறக்கும் பொழுதே குழந்தைக்கு சொல்கிறான், ஓ குழந்தையே, இதோ நான் தான் உன் எதிரி என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது சஹீஹான அறிவிப்பாக. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு சஹீஹுடைய தரம் கொடுக்கிறார்கள். அன் ஸப்ரத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், இன்ன ஷைத்தான் கஅத லி இப்னி ஆதம பி அத்ருக்கிஹி குல்லிஹி, ஷைத்தான் ஆதமுடைய மகன் செல்லக்கூடிய எல்லா வழிகளிலும் அமர்ந்து கொள்கிறான். ஒரு மனிதன் இஸ்லாமை ஏற்கும் பொழுது அந்த பாதையில் ஷைத்தான் அமர்ந்து கொள்கிறான். அவனை பார்த்து சொல்கிறான், எந்த மார்க்கத்தை விடுகிறாய்? எந்த மார்க்கத்தில் உன் தந்தை இருந்தாரோ, உன் தந்தையின் தந்தை இருந்தாரோ, உன் மூதாதையர்கள் இருந்தார்களோ, அந்த மார்க்கத்தை விட்டு முஸ்லீமாக போகிறாயா? எவ்வளவு எதிர்ப்புகளை நீ சந்திக்க வேண்டும், வேண்டாம் என்று உள்ளத்திலே ஷைத்தான் கூறுகிறான். அவரோ அதை மறுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தின் பாதையில் ஷைத்தான் அமர்கிறான். அமர்ந்து சொல்கிறான், அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து சொல்லுவான், ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறாயா? இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயா? அல்லாஹ்வின் பூமி, உனக்கு அல்லாஹ் கொடுத்த பூமியை விட்டு வேறொரு பூமிக்கு பயணம் செய்கிறாயா? என்ன ஆவாய்? முஹாஜிர் என்பவன் கெட்டப்பட்ட குதிரையை போன்றுதான், எங்கும் ஓட முடியாது, ஏன் ஹிஜ்ரத் செய்கிறாய்? ஆனால் அந்த மனிதனோ ஃபஸாஹு ஃபஹாஜர், அவனோ மறுத்து ஹிஜ்ரத்தையும் மேற்கொள்கிறான். தும்ம கஅதலஹு பி தரீக்கில் ஜிஹாத், அதற்கு பிறகு ஜிஹாதுடைய பாதையில் ஷைத்தான் அமர்கிறான். சொல்லுவான், ஜிஹாத் என்பது உள்ளத்தோடு போராடுவதுதான் மனிதா, போராடுவது கிடையாது. நீயும் கொல்லப்படுவாய், பிறரையும் கொல்லுவாய், உன் மனைவி விதவையாவாள், செல்வங்கள் பங்கு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்வான். அதையும் மறுத்து அவர் ஜிஹாதை மேற்கொள்ளுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فمات كان حقا على الله ان يدخله الجنه, யார் இதே நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாமை ஏற்று ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு பிறகும் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு ஷைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பிறகும் ஜிஹாதை மேற்கொண்டு இதே நிலையிலேயே மரணிக்கிறாரோ, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் அந்த மனிதனை சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்காக. அல்லாஹு அக்பர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் என்றால் யார்?
யார் அந்த ஷைத்தான், யார் அந்த இப்லீஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபுடைய 50வது வசனத்தில் அந்த ஷைத்தானை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான், அந்த எதிரியை எமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மலக்குகளை மலக்குகளுக்கு செய்ய வேண்டும் என்று எல்லா மலக்குகளும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் அல்லாஹ்விற்கு சுஜூதில் விழுந்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, மலக்குகளுக்குத்தான் அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்லீஸுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லையே என்று பலர் கேட்கலாம். மலக்குகளுக்கு கட்டளையிட்ட பொழுது இப்லீஸ் மறுத்தால் என்ன என்று கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாகவே சொல்லுகிறான், ஷைத்தானை பார்த்து இப்லீஸை பார்த்து அவன் சுஜூது செய்ய மறுத்த பொழுது அல்லாஹ் கேட்டான், உனக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது ஏன் சுஜூது செய்ய மறுத்தாய். அதன் அடிப்படையில் அந்த கட்டளை அவனுக்கும் இருக்கிறது, அவனுக்கும் அந்த கட்டளையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்லீஸே, ஷைத்தானே, அல்லாஹ் உனக்கு சுஜூத் செய்ய கட்டளையிட்ட பொழுது ஏன் மறுத்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பார்த்தும் கேட்டான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கும் கட்டளையிட்டான், இப்லீஸுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். மலக்குகள் எல்லோரும் விதிவிலக்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்தார்கள், ஆனால் இப்லீஸ் மட்டும் மறுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த சுஜூத்? இம்முடைய உலமாக்கள் இரண்டு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தனக்கு சுஜூது செய்வதற்கு பதிலாக, தனக்கு சுஜூது செய்ய கட்டளையிடுவதற்கு பதிலாக ஆதமிற்கு அல்லாஹ் சுஜூது செய்ய கட்டளையிட்டான்? ஒரு விளக்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுஜூதை கட்டளையிடுவதன் மூலமாக மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. இரண்டாவது கருத்து, இந்த சுஜூத் இபாதத்துடைய சுஜூத் அல்ல, இந்த சுஜூத் கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யக்கூடிய சுஜூத். எப்படி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுப் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்களுடைய பெற்றோர்களை அரிசின் மீது உயர்த்தி அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் என்று சொல்கிறானே, இது இபாதத்துடைய சுஜூத் அல்ல, இது இந்த சஜிதா கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. ஏன் அல்லாஹ் கட்டளையிட்டான்? முதல் விளக்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுடைய கண்ணியத்தை, இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்க போகின்ற ஒரு மனிதனின் கண்ணியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. ஏன் ஆதமிற்கு கட்டளை, ஆதமிற்கு சுஜூத் செய்ய மலக்குகளுக்கு கட்டளையிட்டான்? இரண்டாவது விளக்கம், மலக்குகளிடத்திலே இருந்த அந்த கருத்து வேறுபாட்டில் மலக்குகளை அல்லாஹ் சோதிப்பதற்காக. என்ன கருத்து வேறுபாடு இருந்தது மலக்குகளிடத்தில்? மலக்குகளிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை இந்த பூமியில் நான் படைக்க போகிறேன் என்று சொன்னவுடன் மலக்குகள் என்ன சொன்னார்கள்? நாங்களோ உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நாங்களோ உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த பூமியில் குழப்பம் எழுவிக்கின்ற, இந்த பூமியில் இரத்தங்களை ஓட்டப் போகின்ற மனிதர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்குகள் கேட்டார்களே, அந்த ஒரு சோதனைக்காக, இதோ நான் படைத்திருக்கிறேன் இந்த படைப்பை, இவர்களை பற்றிய தவறான எண்ணம் உங்களிடத்திலே இருந்தாலும் வேண்டாம், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் ஏவுவதற்காக இந்த சுஜூதை அல்லாஹ் ஆதமிற்கு செய்ய கூறினான். மூன்றாவது விளக்கம் என்ன? இப்லீஸ், மலக்குகளோடு இருந்த அந்த இப்லீஸுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சுஜூதை ஆதமிற்கு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹு அக்பர். என்ன விளக்கம் பாருங்கள். ஏன் இப்லீஸ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளையும் அவனையும் சுஜூது செய்ய கட்டளையிட்ட பொழுது அவன் என்ன கூறினான் தெரியுமா? அல்லாஹ்விற்கு பிடிக்காத வார்த்தை அது, அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். என்ன கூறினான் அல்லாஹ்வை பார்த்து? யா அல்லாஹ், அன கைரும் மின் ஹலக்குதனி மின் நார் வ ஹலக்குதஹு மின் தீன். யா அல்லாஹ், நான் யார்? நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். ஆதம் யார்?
களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். ஒரு நெருப்பு ஒரு களிமண்ணுக்கு எப்படி சுஜூது செய்யும்? நெருப்பால் படைக்கப்பட்ட நான் அவனுக்கு, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி என்னால் சுஜூது செய்ய முடியும் என்று கேட்டார். இந்த கிபரை, இந்த பெருமையை இவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த இடத்திலே மீறுவான் என்று இருந்த இந்த பெருமையை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமிற்கு மலக்குகளை சஜிதா செய்ய கட்டளையிட்டான் என்று எம்முடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவன். இதில் எதிர் சிறந்ததோ? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கேள்வி வரலாம். மலக்குகள் அல்லாஹோடு இருப்பவர்கள், அல்லாஹ் விரும்புகின்ற இடத்தில் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்பவர்கள், அங்கே இந்த இபிலீசிற்கு என்ன வேலை? அங்கே இந்த ஜின் இனத்திலே உள்ள இந்த இபிலீசிற்கு என்ன வேலை? இவன் மலக்கா, இவன் ஜின்னா? உலமாக்களிடத்திலே பக்கங்கள் பக்கங்களாக கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்ன? குர்ஆனின் அடிப்படையில் வஇத் குல்லா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இபிலீஸ் கான மினல் ஜின்னி. அவன் மலக்கல்ல, அவன் ஒருபோதும் மலக்கல்ல. அவன் மலக்காக இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்திருக்க மாட்டான். அவன் மலக்காக இருந்தால் அவனுக்கு சந்ததிகள் உருவாகி இருக்காது. ஆனால் அவனோ அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்தான், தனக்கு சந்ததிகளை இந்த பூமியில் ஏற்படுத்தினான். அவன் ஒருபோதும் மலக்காக இருக்க முடியாது. அவன் யார்? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கான மினல் ஜின்னி. அவன் ஜின்தான், அவன் ஜின்னத்தில் உள்ளவன் தான். ஜின் இனத்தில் உள்ள இவன் எப்படி மலக்குகளோடு கலந்தான்? கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் வரை இந்த ஜின்கள், இந்த ஜின்னினம் வானத்திற்கு சென்று மலக்குகளோடு கலக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அப்போதே இந்த வாய்ப்பு ஜின்களுக்கு தடைப்பட்டது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பொழுது இந்த ஜின்னினம் மலக்குகளோடு வானத்திலே சென்று அல்லாஹ்வுடைய வஹியை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்பதைத்தான் சூரத்துல் ஜின்னுடைய 8வது 9வது வசனங்கள் எமக்கு சொல்கிறது. வீடுகளுக்கு சென்று அதை படித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சைத்தான் சுஜூது செய்ய மறுத்தான், ஆதமிற்கு சுஜூது செய்வதிலிருந்து விலகினான். அல்லாஹ்விடத்திலே சைத்தான் முறைப்பட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே திமிரு கொண்டு பேசினான். அல்லாஹ் கூறினான், ஷைத்தானை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ஷைத்தான், நான் தான் பெரியவன், ஆதம் என்னை விட சிறியவர் தான், ஒருபோதும் ஆதமுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்ததற்கு பிறகு ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் கூறினான், கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபின்னக ரஜீம். அல்லாஹு அக்பர். ஷைத்தானை வெளியேறு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தாயே, வெளியேறு, நீ சபிக்கப்பட்டவன், நீ துரத்தப்பட்டவன், நீ விரட்டப்பட்டவன். இந்த உலகம் அழியும் வரை என்னுடைய சாபம் உன் மீது இருக்கிறது. யா அல்லாஹ், கால ரப்பி ஃபன்ஸிர்னி இலா யௌமி யுபஅதூன். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் தன்னுடைய அறிவை முற்படுத்தினான். யா அல்லாஹ், என்னை வெளியே போ என்கிறாயா? என்னை தூர விலகு என்கிறாயா? எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுயா அல்லாஹ். ஷைத்தான் கேட்ட வாய்ப்பு, மனிதர்களே, யா அல்லாஹ், எனக்கு வாய்ப்பு கொடு இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்காக. அல்லாஹ் கூறினான், அப்படியா, உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீ கேட்ட நாள் வரை என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே, கால ரப்பி பிமா அஹ்வைதனி லஊஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்த் வலஊவியன்னஹும் அஜ்மயீன். யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், எந்த மனிதர்களுக்காக, எந்த ஆதமிற்காக என்னை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றினாயோ அதே ஆதமின் சந்ததிக்கு இந்த பூமியை அலங்கரித்து காட்டுவேன், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழகாக்கி காட்டுவேன், அவர்கள் எல்லோரையும் வழிகெடுப்பேன். யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை பார்த்து சொன்னான், யா அல்லாஹ், எல்லோரையும் வழிகெடுப்பேன். யா அல்லாஹ்,
வேறொரு வசனத்திலே அவன் கூறினான் அல்லாஹ்வை பார்த்து, கால ஃபபிம அஹ்வைதனி லஅக்உதன் லஹும் ஸிராதகல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நீ அமைத்த நேரான பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன், ஸும்மல ஆதியன்னஹும் மின் பைனி ஐதிஹிம் வ மின் ஖ல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் வ லா தஜிது அக்ஸரஹும் ஷாகிரீன், யா அல்லாஹ் நேரான பாதையில் அமர்வேன், இடதுபுறம் வலதுபுறம் பின்னால் என எல்லா வழிகளையும் அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வேன், உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பலரை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹு அக்பர், என்ன வாக்குறுதி பாருங்கள், என்ன சபதம் பாருங்கள். இந்த உலகம் அழியும் வரை, ஆதமிலிருந்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கக்கூடிய குழந்தை வரை எல்லோரையும் உன்னிலிருந்து, உன் நினைவிலிருந்து, உன் மார்க்கத்திலிருந்து அவர்களை திருப்புவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விட்டான். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அவன் சவாலை ஆதமிலிருந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று வரை மறுமை வரை பிறக்கக்கூடிய எல்லோர்களிடத்திலும் அவன் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வெளியாக்கிவிட்டு எமக்கு அறிமுகப்படுத்தினான். இதோ இந்த சைத்தான் என்னிடத்தே சவால் விட்டானே, உன்னுடைய அடியார்களில் பலரை வழிகெடுப்பேன் என்று, அதோ இந்த சைத்தான் உங்களிடத்திலே இருக்கிறான். இவன் ஆதமே உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது இவன் எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் என்ன செய்தான், ஃபஸக அன் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அல் ஃபுசூக் ஃபி லுகத்தில் அரபு அல் குரூஜ், ஃபுசூக் என்றால் குரூஜ், வெளியேறினான், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வெளியேறினான். ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து வெளியேறியதால் அவன் காஃபிரானான். திரும்ப சொல்கிறேன், ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதில் இருந்து விலகியதால் அவன் காஃபிரானான். திரும்ப சொல்கிறேன், ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து விலகியதால் அவன் காஃபிரானான். அவன் சபிக்கப்பட்டான், அவன் துரத்தப்பட்டான், அல்லாஹுவை அவன் ரப்பாக ஏற்றுக்கொண்டான், ரப்பு என்று அழைத்தான், என் ரப்பே எனக்கு வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டான். அவன் ரப்பை ஒருபோதும் மறுக்கவில்லை, அல்லாஹுவின் இஜ்ஜத்தின் மீது சத்தியமிட்டான். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், ஷைத்தான் குஃபரை ஏவியதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் சொல்லுவான், ரப்பே உன்னை நான் பயப்படுகிறேன் என்று. அந்த ஷைத்தான் ஒரே ஒரு குஃபரை தான் செய்தான். என்ன குஃபர், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். இதை பலர் அறிவதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதெல்லாம் இன்று சர்வ சாதாரணம். இன்று சாதாரண ஒரு கட்டளைக்கு மாறு செய்தல் போல்தான், அகீமுஸ்ஸலா அல்லாஹ்வுடைய கட்டளை மாறு செய்தால் என்னாகும், என்னாகும் பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், பாவமாகும், ஒரு குற்றமாகும், ஏதோ சில சில வெற்றை தொலைத்தது போல்தான், விரும்பியது போல் நாம் தொழுது கொள்ளலாம், விரும்பியது போல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்யலாம் என்று. இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தானுக்கு என்ன விதியோ அதே விதிதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வது குஃபர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் தொழுகையை விடுவதை குஃபர் என்று சொன்னார்கள். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை, தொழுகை விடுவானோ அவன் காஃபிராகிறான். ஏன் சொன்னார்கள், தொழுகை அல்லாஹ்வின் கட்டளை, ஜகாத்தை மறுப்பவன், ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பவன் குஃபரை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என எல்லாவற்றிற்கும் இந்த நியதி பொருந்தும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்திவிட்டு, ஷைத்தான் யார் என்பதை கூறிவிட்டு, இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா, அஃபதத்தஹிதூனஹு வ ذுர்ரியதஹு அவ்லியா மின் தூனி வஹும் லகும் அதுவுன். விடை சொல்ல முடியாத கேள்வி இது, பதில் சொல்ல முடியாத கேள்வி இது. அல்லாஹுவே எங்களை மன்னித்துக் கொள்,
அல்லாஹுவே எங்களுடைய குற்றங்களை மறைத்து மன்னித்து விடு. ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டு கேட்கிறான், இந்த ஷைத்தானை அவனுடைய சந்ததிகளை உங்களுடைய எதிரியை ஆதமை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக இருந்தவனை அல்லாஹ்விடத்தில் பெருமை கொண்டு மறுத்தவனை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லோரையும் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மாறு செய்யக்கூடிய இந்த சைத்தானை என்னை விட்டுவிட்டு இவனை இவனுடைய சந்ததிகளை நீங்கள் நெருக்கத்திற்குள்ளவர்களாக எடுத்துக் கொண்டீர்களா? அவனோ உங்களுக்கு எதிரியாக இருக்கும் நிலையில் கேள்வி பாருங்கள், சைத்தானை எதிரி என்று கூறினேன், ஆனால் அவனையோ நீங்கள் உற்ற தோழனாக்கிக் கொண்டீர்களே. சைத்தான் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னேன், ஆனால் அதையெல்லாம் மறந்து அவனை நீங்கள் நெருக்கத்திற்குள்ளவனாக உங்களுடைய அண்டை விட்டான் போல அவனை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். ஆனால் மூமின்கள் யார் தெரியுமா, முத்தகின்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சவால் விட்ட பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? லஹு அஜ்மயீன், எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் யா அல்லாஹ், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன். அல்லாஹு அக்பர். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், யா அல்லாஹ் உன்னை இக்லாஸோடு உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே மரணிக்கக்கூடிய அந்த மனிதர்களை என்னால் தொட முடியாது யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், அல்லாஹ் அவர்களை பற்றி தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல்லதீன தகவ், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ்ஷைத்தான், ஷைத்தானுடைய படை அவனை தீண்டினால், ஷைத்தான் அந்த மனிதனை தீண்டினால், ஷைத்தான் அந்த மூமினை பாவத்தின் பக்கம் ஏவினால், தஸக்கரு அல்லாஹு அக்பர், விழிப்படைந்து கொள்வான், ததக்கரு விழிப்படைந்து கொள்வான், அவன் நினைவு வந்து விழிப்படைந்து கொள்வான். இது ஷைத்தானுடைய செயல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய இந்த செயலிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான். ஷைத்தானை பற்றி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருந்து சொல்லுங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இரவை கழித்த அல்லாஹுடைய தூதர் திடீரென்று அந்த இரவிலே கொஞ்சம் வெளியே சென்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோ அல்லாஹுடைய தூதர் வேறு மனைவிமார்களிடத்திலே இரவிலே சென்று விட்டார்களோ என்று ரோஷமடைந்து விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு தூரத்திற்கு சென்று திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தவுடன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தில் ரோஷம் தென்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுகளை பார்த்து கேட்டார்கள், மாலக்கி யா ஆயிஷா, அகிர்தி அகிர்தி யா ஆயிஷா, ஆயிஷா ரோஷம் அடைந்து விட்டாயா என் மீது? ஃபகுல்து, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள், என்னை போன்றவள் உங்களை போன்ற மனிதரோடு எப்படி ரோஷம் கொள்ளாமல் இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். உங்களோடு ஒவ்வொரு நொடியும் வாழ ஆசைப்படக்கூடிய நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? உங்களோடு தான் இருக்க ஆசைப்படுகிறேன், ரோஷம் வராமல் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்கது ஜாஅக ஷைத்தானுக், ஷைத்தான் உன்னிடத்திலே வந்து விட்டானா, உன் ஷைத்தான் உன் உள்ளத்தில் வந்து விட்டானா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவ் மஅய ஷைத்தான், என்னோடு ஷைத்தான் இருக்கிறானா? காலனா, ஆம் ஆயிஷா, குல்து மா குல்லி இன்சான், ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருக்கிறானா அல்லாஹ்வுடைய தூதரே? காலனா, ஆம் ஆயிஷா, வ மாக யா ரசூலல்லாஹ், உங்களோடு ஷைத்தான் இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ولكن ربي اعانني عليه حتى اسلم, ஆமிருக்கிறான், ஆனால் அல்லாஹ்வோ அவனிடமிருந்து என்னை பாதுகாத்து அஸ்லம் அவனை கட்டுப்பட வைத்து விட்டான். இன்னொரு அர்த்தம், அவன் முஸ்லிமாக மாறிவிட்டான். இன்னொரு அர்த்தம், ஃபஸ்லமு,
அவனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன். அல்லாஹு அக்பர். எந்த அர்த்தமும் சரியானதுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வில் நடந்த இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவருடைய வீட்டை சந்திப்பதற்காக இஃத்திகாஃபில் இருந்து கிளம்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து விட்டு வரக்கூடிய வழியில் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய மனைவியும் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அன்சாரி தோழர்கள் அந்த வழியை கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அந்த இருவரும் வேகமாக அந்த இடத்தை விட்டு செல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலாரிசிலிக்குமா, கொஞ்சம் காத்திருங்கள், கொஞ்சம் காத்திருங்கள். இன்னமா ஹிய சஃபியத்து பின்து ஹுயை, இவர்கள் யாரும் இல்லை, என் மனைவி சஃபியா தான். இருளான நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த அந்த இரண்டு அன்சாரி தோழர்களும் கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நாங்கள் அப்படி எண்ணம் கொள்ளுவோம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான يبلغ من الانسان مبلغ الدم واني خشيت ان يقذف في قلوبكما شيئا. ஷைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளத்தில் தவறான செய்தியை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய நினைவை பாருங்கள். ஏன் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், ஒருவேளை அந்த இரண்டு மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் தவறான எண்ணத்தை செலுத்தி அவர்களும் அதை நினைக்க ஆரம்பித்தால் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள். அல்லாஹுடைய தூதரை சந்தேகித்தால் யார் அவன் காஃபிர். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷைத்தானுடைய வழிகள் என்ன? இந்த ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் நெருங்குவான்? ஷைத்தானுடைய முதல் வேலை இந்த பூமியில் குஃபரையும் ஷிர்கையும் பரவ வைப்பதுதான். அல்லாஹ் கூறுகிறான், கமசலி ஷைத்தான் إذ قال للإنسان اكفر فلما كفر قال إني بريء منك إني أخاف الله رب العالمين. شيطان من إذنه يبارت چلوان ني الله وي مرد بدي أبن الله وي يبود مرد كيرانو أبود أبن كوروان إني بريء منك ون لرندنا أن بلغي كل كيرين إني أخاف الله رب العالمين. الله أكبر. شيطان سلوان நான் ரப்புல் ஆலமீனை பயப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசி அந்த உரையாடலை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஹுதுஹுது பறவை சொன்னது, இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வ லஹா அர்ஷுன் அஸீம் வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ் وزين لهم الشيطان واعمالهم. நபி சுலைமானே, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணோடு சேர்ந்த கூட்டத்தையும் பெற்றுக்கொண்டேன். அவளிடத்திலே பலமான அரிசிகளும் இருந்தது. அவளும் அந்த சமூகமும் சூரியனுக்கு சஜிதா செய்கிறது. சுலைமான் ஏன் சஜிதா செய்கிறது தெரியுமா? சூரியனுக்கு. وزين لهم الشيطان واعمالهم. ஒரு ஹுதுஹுது பறவை ஷைத்தானின் அந்த விளையாடலை அறிந்து கொண்டிருந்தது. ஷைத்தானின் தீண்டுதலை அறிந்து கொண்டிருந்தது. ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களின் அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான். சுலைமான், அவர்கள் நேர்வழி பெறமாட்டார்களா? ஆம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குஃபர் இதுதான் ஷைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம். முஃபஸ்ஸிர்கள் சூரத்துல் ஹஷருடைய இந்த 16வது வசனத்தின் கீழ் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு மனிதர், சிறந்தவர், நல்லடியார் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு சௌமா, ஒரு கூடாரம் இருந்தது. அங்கேதான் எப்போதும் அவர் இருப்பார். அல்லாஹுவை தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு எப்போதும் அல்லாஹுடைய திக்ரிலேயே இருப்பார். அந்த ஊரில் மூன்று சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த மூன்று சகோதரர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். இந்த மூவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஜிஹாதிற்கு செல்லுவதற்காக சகோதரியை அழைத்து கொண்டு வந்தார்கள்.
அழைத்து கொண்டு வந்து அந்த நல்லவரிடத்திலே விட்டு சொன்னார்கள், என் சகோதரியை நீ பாதுகாத்துக்கொள், இந்த உன்னுடைய கூடாரத்திற்கு அருகிலே ஒரு கூடாரத்தை நான் கட்டி தருகிறேன், அங்கே அவள் இருக்கட்டும், உணவு தேவைப்பட்டால் கொடுங்கள், தேவைப்பட்டால் தேவைகளை நிறைவேற்றுங்கள், நாங்கள் ஜிஹாதிற்கு சென்று திரும்பி வருகிறோம். மூவரும் சென்று விடுகிறார்கள். அந்த நல்லடியார் எப்போது பார்த்தாலும் தொழுகையிலும் இபாதத்திலும் இருந்து உணவுடைய வேலை வந்தால் அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுத்து விட்டு வந்து விடுகிறார்கள். பெண்ணை பார்ப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. சைத்தான் வந்தான், அந்த பெண்ணிடத்திலே உணவை கொடுக்கிறாயே, அந்த பெண் உணவை சாப்பிடுகிறாரா இல்லையா என்று உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அந்த பெண்ணிடத்திலே கேள், கேட்டால் தானே தெரியும். எப்படி கேள்? சலாம் சொல், பதில் சொன்னால் அந்த பெண் உயிரோடு தான் உள்ளே இருக்கிறாள். கேள், சாப்பிட்டாளா என்று. அவளும் சாப்பிட்டாள், சாப்பிட்டேன் என்று கூறினால் சென்றுவிடு, போதும். உன்னிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவள். சைத்தான் எப்படி வருகிறான் பாருங்கள். அவளும் சென்றார், சலாமா அலைக்கும். அங்கிருந்து பதில் வந்தது, வாலைக்கும் அஸ்ஸலாம். உணவு வந்தது, உண்டீர்களா? ஆம், சாப்பிட்டு விட்டேன். அவ்வளவுதான். திரும்பி வந்தார். மாதங்கள் காத்திருந்தான் சைத்தான். மறுபடியும் வந்தான். உணவு கேட்டாய், அவள் உடல்நலத்தை பற்றி விசாரித்தாயா, அவளுக்கு வேறு ஏதாவது தேவை என்று விசாரித்தாயா? அவர் சொன்னார், அப்படியா, விசாரித்தாக வேண்டுமே, என் அமானிதமாயிற்று. சென்றான், எப்படி இருக்கிறீர்கள், சுகமா? ஆம், நான் சுகமாகத்தான் இருக்கிறேன். தேவை இருக்கிறதா? ஆம், இன்ன இன்ன தேவை. நிறைவேற்றினார். சைத்தான் சொன்னான், வெளியில் நின்று பேசுகிறாய், மக்கள் என்ன நினைப்பார்கள், உள்ளே செல், உள்ளே சென்று தேவைகளை கேள், மக்கள் உன்னை நல்லடியார் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நீயோ இப்படி பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள்? உள்ளே சென்றான், உள்ளே சென்றார், விசாரித்தார். பழக்கமானது, பழக்கமானது, பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. சைத்தான் முதல் நோக்கத்தை நிறைவேற்றினான், ஜினாவில் அவர்களை தள்ளினான். நல்லடியார் அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருந்தவர். அவள் மூலமாக அவனுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் பயந்தவன் சைத்தான் வந்தான், குழந்தை பிறந்து விட்டது, சகோதரர்கள் திரும்பி வந்தால் உன் நிலைமை என்னவாகும், என்ன செய்வது? குழந்தையை கொன்றுவிடு. அல்லாஹு அக்பர். குழந்தையை எடுத்தான், கொலை செய்தான், குழந்தையை கொன்று விட்டாய், அவளை விட்டால் அறிமுகப்படுத்தி விடுவாய் உன்னை பற்றி, அவளையும் கொலை செய்தான். சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள், சகோதரியை பற்றி கேட்டார்கள். அவள் சொன்னார், அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அந்த மூவருடைய கனவிலும் சைத்தான் வந்தான், என்ன வேண்டுமானாலும் செய்வான். வந்து கூறினான், உன் சகோதரி இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறாள், அவளை இவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். சென்று பார்த்தார்கள், அங்கே உண்மையில் புதைக்கப்பட்டிருந்தாள். ஊர் மக்கள் எல்லாம் அவனுடைய அதை அறிந்து அவனுடைய கூடாரத்தை தரட்டமாக ஆக்கினார்கள். அவனை அடித்து இழுத்து வந்து கொலை செய்வதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சைத்தான் வந்தான், இவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற என்னால் தான் முடியும், யாராலும் முடியாது, காப்பாற்றுகிறேன், ஒன்றை மட்டும் செய். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு சுஜூது செய், சுஜூது செய், சுஜூதா, ஒரு முறைதான் செய்துவிடு, செய்துவிட்டதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம், இல்லை உன்னை கொன்று விடுவார்கள். அவர் பயந்து வழி தெரியாமல் சுஜூது செய்தார். வந்த மக்கள் அவரை கொலை செய்தார்கள். சைத்தான் சொன்னான், இன்னி பரி உம்மின்க், உன்னிலிருந்து விலகிக் கொள்கிறேன், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், என் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். சைத்தானுடைய வழிகளை பாருங்கள் மூமின்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சைத்தான் குஃப்ரை ஏவுவான், ஷிர்கை ஏவுவான், அதில் வெற்றி கொள்ளாவிட்டால் பிதஅத்தை ஏவுவான். பிதஅத், மார்க்கத்தின் புதுமைகள். சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல் பிதஅத்து அஹப்பு இலஷ் ஷைத்தானி மினல் மஅசியா, ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத் விருப்பமானது. ஏன்? ஒருவன் பிதஅத் செய்தால் நன்மை என்று கருதி செய்வான், அவன் தௌபா செய்ய மாட்டான். பாவம் செய்தால் பாவம் என்று கருதி செய்வான், ஒருவேளை தௌபா செய்யலாம். அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பிதஅத் விருப்பமானது. அல்லாஹு அக்பர். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் இப்தத்அ ஃபில் இஸ்லாம் பிதஅத்தன் யராஹா ஹஸனா ஃபக்கத் ஸஅம அன் முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸலாம் கான ரிஸாலா. யாரொருவன் இந்த மார்க்கத்திலே ஒரு பிதஅத்தை செய்து அதை நன்மையாக கருதுவானோ அவன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்று கருதுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார், வந்து கேட்டார், மாலிக் அவர்களே, மினாயின உஹரிம், எங்கே இஹ்ராம் அணிவது? மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், மின்துல் ஹுலைஃபா, மின்துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா, அந்த இடத்தில் இருந்துதான் இஹ்ராமை அணிய வேண்டும், அதான் எல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து தான் அணிந்தார்கள். அவர் சொன்னார், நானும் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரின் அருகில் இருந்து இஹ்ராம் அணிய ஆசைப்படுகிறேன். ஷைத்தான் இப்படி சொல்கிறான் பாருங்கள், இஹ்ராமை அங்கிருந்து அணிய ஆசைப்படுகிறேன். அப்போது சொன்னார்கள், செய்யாதே, உன் மீது நான் குழப்பத்தை, ஃபித்னாவை பயப்படுகிறேன். என்ன ஃபித்னா இது? சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே, சில மைல் தூரங்கள், இதில் என்ன ஃபித்னா? குழப்பம். சொன்னார்கள், என்ன ஃபித்னா இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அளவை குறைத்திருக்கும் பொழுது அதை நீ நீட்ட ஆசைப்படுகிறாயே, அதை விட என்ன ஃபித்னா இருக்க முடியும்? فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஃபித்னாவால் சூழப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதனைகள் உங்களை வந்தடையும். அடுத்ததாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஒன்று, இஹ்லாஸை தரைமட்டமாக்குவான். தொழுகிறாயா? உன்னை மக்கள் தொழுகையாளி என்று கருத வேண்டும், தொழுகைக்கு செல். நீ தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் உன் மனைவி உன்னை பாவியாக கருதுவாள், உன்னை மக்கள் நல்லவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொழுவான் முதல் வரிசையில் நிற்பான், ஆண்டுகள் ஆண்டுகளாக முதல் வரிசையை விடமாட்டான், இஹ்லாஸோடு தொழுது முடிப்பான் பல ஆண்டுகள் முதல் வரிசையில். ஒரு நாள் அவனுடைய தொழுகை கொஞ்சம் தாமதமாகும், இறுதி வரிசைதான் அவனுக்கு இடம் கிடைக்கும். தொழுகு முடிக்கும் பொழுது ஷைத்தான் வருவான், இவ்வளவு நாட்கள் முதல் வரிசையில் தொழுதாயே, இப்போது இறுதி வரிசை, நீ உன்னை தொழுது, நீ தொழுது முடிப்பதற்கு முன்னால் மக்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை ஏன் இந்த மனிதர் தொழுகையில் தாமதமானார், ஈமானில் குறைந்து விட்டாரோ என்று கருதி விடுவார், அதனால் தொழுகையை உடனே முடித்து சென்றுவிடு என்று சொல்லுவார். அவரோ மக்களின் பார்வைக்கு பயந்து தொழுகையை விரைவாக முடித்து ஓடுவார். மக்கள் தன்னை முதல் வரிசையை தவறவிட்டார் என்று கூறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இஹ்லாஸை இவர் இழந்ததால் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அமலை அல்லாஹ் அழித்து விடுவான். யா அல்லாஹ், அவனுடைய ஃபித்னா சாதாரணமானதல்ல. ஒரு ஆலிமிடத்திலே வருவான், உனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம், உன் உரையை கேட்க எவ்வளவு மக்கள், நீ எவ்வளவு அழகாக பேசுகிறாய் என்று உள்ளத்திலே ஆசையை போடுவான். ஆஹா, என் உரையை மக்கள் ரசித்து கேட்கிறார்களே, இன்னும் ரசிக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தலாமே என்று அவருடைய எண்ணத்தை மாற்றுவான், அவருடைய அமலை அளிப்பான். ஜிஹாது செய்பவர், உன்னை மக்கள் முஜாஹித் என்று போற்ற வேண்டும், போராடு போராடு. செல்வத்தை கொடுப்பவர், உன் செல்வத்தை கொடுத்து கொண்டே இரு, நீதான் சமூகத்தில் உயர்ந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுப்பவன் என்று மக்கள் எண்ண வேண்டும். இந்த மூவரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான், ஆலிமை அழைப்பான், குர்ஆனை ஓத காரியை அழைப்பான். என்ன செய்தாய்? யா அல்லாஹ், இல்மை பரப்பினேன், குர்ஆனை அழகிய முறையில் ஓதினேன். அல்லாஹ் கூறுவான், கதத்த பொய் சொல்லுகிறாய், நீ ஓதினாய் எதற்காக, பணி செய்தாய் எதற்காக? உன்னை மக்கள் ஆலிம் என்று போற்ற வேண்டும், போற்றிவிட்டார்கள் தூக்கி நரகத்திலே எறியுங்கள். ஜாஹித் முஜாஹித் வருவார். என்ன செய்தாய்? உன் பாதையில் போராடினேன் யா அல்லாஹ், உன் பாதையில் ஜிஹாது செய்தேன் யா அல்லாஹ். பொய் சொல்லுகிறாய், உன்னை முஜாஹித் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே, போற்றிவிட்டார்கள் தூக்கி எறியுங்கள் நரகத்தில் இவனை. அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்வத்தை கொடுத்தவன் ஒருவான், ஏன் கொடுத்தாய்? யா அல்லாஹ், உனக்காகத்தான். பொய் சொல்லுகிறாய், உன்னை மக்கள் செல்வந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றிவிட்டார்கள் தூக்கி எறியுங்கள் இவனையும் நரகத்தில். அல்லாஹ் அவனுடைய முகத்தை நாடாமல் செய்யப்படுகின்ற எந்த அமலையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஜிஹாதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதை விட, இல்மை சுமந்து மக்களுக்கு அறிவிப்பதை விட, இந்த உலகத்திலே உயர்ந்த பணிகள் என்ன மூமின்களே? இந்த பணிகளிலேயே ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தை விரிப்பான் என்றால்,
இவர்களுடைய உள்ளத்திலேயே ஷைத்தான் நுழைந்து இக்லாஸை அழிப்பான் என்றால் எம்முடைய மற்ற செயல்பாடுகளில் எல்லாம் ஷைத்தான் நுழைவதற்கு எவ்வளவு காலமாகும்? அல்லாஹு அக்பர். ஷைத்தானுடைய அடுத்த வளைவு, ஷைத்தானுடைய அடுத்த தீண்டுதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் أَيُوقِعَ بَيْنَكُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ فِي الْخَمْرِ وَالْمَيْسِرِ وَيَصُدَّكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَعَنِ الصَّلَاةِ. தொழுகையிலிருந்து அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை ஷைத்தான் திருப்புவான். தொழுகையின் நேரம் வரும், தொழுகைதானே, கொஞ்சம் பொறுத்திரு, தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டில் தொழுது கொள்ளலாம். தொழுகை நேரம் வரும், அவன் மீட்டிங்கில் உட்கார்ந்திருப்பான், எல்லோரும் அவனை சுற்றி இருப்பார்கள், விஐபிகளாக அவனுக்கு முன்னால் இருப்பார்கள். இவர்களை விட்டு விட்டு தொழுகைக்கு சென்றால் உன்னை மார்க்கத்தை அதிகமாக எல்லை மீறி பின்பற்றுபவன் என்று சொல்லி விடுவார்களே. செல்லாது, அதனுடைய சத்தம் கேட்கும். அங்கே உன் மனைவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள், இப்போதுதான் வேலை முடிந்திருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுப்போம், கொஞ்சம் உன் தலையில் தலைவடிக்கிறது பாருங்க, தலைவலிக்கிறது அல்லவா, கொஞ்சம் ஓய்வெடு, முடிந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இப்படியே அவனை திருப்பிக் கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் காலை விடியலை சந்திக்கிறார்களோ, கேளுங்கள் அவர்களெல்லாம், கேளுங்கள் அவர்களெல்லாம், உங்களுடைய விடியல் சூரியன் உதயமானதற்கு பின்னால் இருந்தால் கேளுங்கள், அவனுடைய காதில் சிறுநீரை கழிக்கிறான். வெற்றி கிடைத்து விட்டதே, இவன் எழுந்தால் இவன் வெற்றி அடைந்து விடுவான். எழுந்திருக்க கூடாது, தலையில் வழியை கொடு, கையில் வழியை கொடு, சோம்பேறித்தனத்தை கொடு, எழுந்து கொள்ளலாம், அலாரம் அடிக்கும், கொஞ்சம் காத்திருப்போம், கொஞ்சம் காத்திருப்போம், இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, கண்ணை மூடி சிறப்போம், முடிந்து விடும், தொழுது விடலாம், முழிப்பான், காலை சூரியன் உதயமாக இருக்கும். அல்லாஹு அக்பர். விழிப்பு கிடைத்தவுடன் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற்று தொழுகையை நிறைவேற்ற செல்பவன் இந்த உலகத்தில் அந்த நாளில் முதல் வெற்றியை அடைகிறான். அவனுடைய அந்த முழு நாளும் வெற்றிதான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஷைத்தானிடம் அவனுடைய தீண்டுதலின் அந்த தொழுகையை தவறவிடுவதின் அந்த முதல் வெற்றியை அவன் இழந்துவிட்டு ஷைத்தானிடம் தோல்வி அடைந்து விட்டால், அவனை விட கோலை, அவனை விட அல்லாவிற்கு நன்றி கட்டவன், அவனை விட அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஷைத்தானை பின்பற்றி தோற்றவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் எம்மை வெற்றியாளர்களாக மாற்றுவானாக இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை முதல் நான் வெற்றியாளன் இன்ஷா அல்லாஹ். தோற்போமா சைத்தான் இடத்தில்? தோற்போமா? தோற்க மாட்டோம். முதல் வெற்றியை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடைவோம். அந்த வெற்றியோடு தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் திக்ரை விட்டு திருப்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தகல அர்ரஜுலு பைதஹு ஃபதக்கர அல்லாஹ் இந்த துகூலி. ஒரு மனிதன் வீட்டில் நுழைகிறான், நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து நுழைகிறான். அவனுடைய சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்கிறான் என்றால் சொல்லுவான், லா மபீத லகும், இன்றைய தினம் இந்த வீட்டில் எமக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, வலாஷா, எந்த இரவு உணவும் கிடையாது, செல்லுங்கள் செல்லுங்கள். அல்லாஹ்வை நினைத்து விட்டான். வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹ்வின் பெயரை கூறி நுழைந்தால் ஷைத்தான் சொல்லுவான், இது நாம் தங்குவதற்கு இன்றைய இடம் அல்ல, இது நாம் தங்கக்கூடிய இடம் அல்ல, இது நம் இடம் அல்ல, செல்லுவோம், அல்லாஹ்வின் பெயர் வந்து விட்டது. உணவை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா ஓடுவான் ஷைத்தான், இங்கே நமக்கு இரவு சாப்பிடுவதற்கு இடம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் நுழைகிறான், அல்லாஹ்வின் பெயரை கூறாமல் சாப்பிடுகிறான். சைத்தான் சொல்லுவான், வாருங்கள் வாருங்கள், இந்த மனிதன் நம்மை விருந்தாளியாக அழைத்து விட்டான், இன்று இரவு இவனுடைய வீட்டில் தான் எம்முடைய உறவிடம், இன்று இவனுடைய வீட்டில் தான் எம்முடைய உணவு என்று சைத்தான் சொல்லுவான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே,
ஷைத்தானுடைய மிக முக்கியமான தீண்டுதல் ஒயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஒயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அவன் மானக்கேடான விஷயங்களை ஏவுவான். அங்கண்ணியத்துக்குரியவர்கள், ஷைத்தானுடைய முக்கியமான வலை அது. இந்த வலையில் இருந்து யாரையும் அவன் விதிவிலக்காக ஆக்க மாட்டான். எல்லோர்களையும் இந்த வலையில் விழ ஷைத்தான் தன்னால் ஆன முயற்சியை செய்வான். யாரை இந்த வழியில் வழியில் விழ முயற்சி செய்தால்? யாரை? நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். நபி யூசுப், அந்த பெண், அரண்மனையில் தாயை போன்று கவனிக்கப்படக்கூடிய அந்த பெண், வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைதலக், கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு யூசுப், யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி அந்த பெண் சொன்னால், வா என்னோடு, தவறான செயலை செய். நபி யூசுப் அலைஹி ஸலாம், இன்னல் லதீன தக்வ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி தஸக்கரு, அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் விழித்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் விழிப்படைந்து கொள்வார்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணுடைய ரிக்வெஸ்ட் வரும், அவன் விழிப்படைந்து கொள்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு சாட்டிங் ஃபேஸ்புக்கில் இருந்து எழுந்திருக்கும். ஒரு பெண்ணாக இருப்பாள், அல்லது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணாக இருப்பான், தஸக்கரு விழிப்படைந்து கொள்வான். நபி யூசுப் விழிப்படைந்தார். என்ன சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் நபி யூசுப்? என்ன சொன்னார்? வேண்டாம், என இது பிடிக்காது என்று சொன்னாரா? வேண்டாம், விலகிச் செல் என்று பயந்தாரா? என்ன சொன்னார்? قال معاذ الله. ஓ பெண்ணே, உன்னை அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் நினைவு. அல்லாஹு அக்பர். والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله. மானக்கிடான விஷயத்தை செய்துவிட்டால், தனக்கு தானே அநீதம் இழைத்துக் கொண்டால், அல்லாஹுவை நினைப்பான். அல்லாஹுவை நினைப்பான். அபி யூசுப் நினைத்தார், அல்லாஹுவை நினைக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறானே, பெண்ணே அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாக்கட்டும். எத்துணை முஸ்லிம் சகோதரர்கள் என்று, எத்துணை முஸ்லிம் வாலிபர்கள் என்று, ஒரு பெண்ணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவன் எத்துணை பேர் இந்த சமூகத்தில்! ஒரு ஆணுடைய இச்சைக்கு அடிமைப்பட்டு தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இந்த சமூகத்தில்! செய்திகளை கேள்விப்பட கேள்விப்பட உள்ளம் குமுறுகிறது. இந்த சமூகத்தில் இருக்கும் கள்ள தொடர்புகளை நினைத்து, தனக்கு அனுமதி இல்லாத ஆணோடு ஒரு பெண் இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக பேசுகிறாள், எந்த உணர்வும் இல்லாமல், எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த அல்லாஹுவின் பயமும் இல்லாமல். இன்னும் பாவங்கள் எல்லாம் விரித்து கிடக்கிறது. தவறான படங்கள், தவறான இச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய பழக்கங்கள் முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே மிகுந்து காணப்படுகிறது. யாரும் இல்லாத நிலை வந்தால், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டால், எல்லாவற்றையும் மறந்து தவறானவற்றை பார்க்கிறான், தவறானவற்றை இன்டர்நெட்டில் தேடுகிறான். ஷைத்தான் வந்து அவனிடத்திலே சொல்லும் காரணத்தால் சொல்லுவான், இதை செய், இதை டைப் செய், யூடியூபில் சென்று இதை டைப் செய், இது உனக்கு இன்பத்தை கொடுக்கும், யாரும் பார்க்கவில்லை, இதை செய்ததற்கு பிறகு தௌபா செய்து கொள் என்ன சொல்லுவான். ஒரு முறை செய்தால் போதும், இதற்கு பிறகு தௌபா உண்டு, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான். மனதில் வைத்துக்கொள், செய்வான், தௌபா செய்வான். உன்னை அல்லாஹ் மன்னித்து விட்டானே, இன்னும் ஒரு முறைதான், கடைசி முறை செய், அல்லாஹ் மன்னித்து விடுவான், பார்ப்பான், செய்வான், தௌபா செய்வான், மன்னிப்பான், அல்லாஹ் மறுபடியும் வருவான். சரி, ஏன் நிறுத்துகிறாய்? கொஞ்ச காலம் தான், அந்த வருடம் வந்ததற்கு நிறுத்திக் கொள்ளலாம், ரமதான் வந்தால் முடித்துக் கொள்ளலாம் எல்லா பாவத்தையும், ரமதான் வரும் வரைதான், ரமதான் வந்தால் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கு. செய். சிறிது சிறிதாக ஏவி அவனை அடிமைப்படுத்துவான். அவன் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டாலே தவறானவற்றை செய்வான், தவறானவற்றை பார்ப்பான், தவறான முறையில் பெண்களோடு பழக்கம் கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக
ஷைத்தான் அவனுடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை அவனை வழிகெடுக்க அவனால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்வான். மரணத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம், ஷைத்தான் வருவான், வருவான், விட்டு வைக்க மாட்டான். இறுதி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, அவனுடைய இனத்தோடு அவனை சேர்ப்பதற்கு இறுதி வாய்ப்பு, விடமாட்டான் ஷைத்தான். வருவான் மரணத்துடைய நேரத்தில், ஒவ்வொரு மரணத்துடைய நேரத்திலும் வருவான். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மரணத்துடைய நேரத்தில் ஷைத்தான் வந்தான். அஹ்மத் அவர்கள் சொன்னார்கள், தூரச்சல், தூரச்சல், தூரச்சல். அவருடைய மகன் கேட்டார்கள், இமாம் அஹ்மத் அவர்களே, என் தந்தையே, ஏன் தூரச்சல்ல சொல்லுகின்றீர்கள், என்ன ஆயிற்று? ஷைத்தான் வருகிறான், வந்து சொன்னான், வாழ்வில் இருக்கும் வரை அஹ்மத் அவர்களே உங்களை வழிகெடுக்க முடியவில்லை, இறுதி வாய்ப்பு எனக்கு, எனக்கு கட்டுப்படுங்கள், யூதனாக மரணியுங்கள் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களே, நசரானியாக மரணியுங்கள் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களே. அல்லாஹு அக்பர். லபத் லபத், தூரச்சல் தூரச்சல் என்று கூறினேன். இறுதி வார்த்தையாக அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். யார் தன்னுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அமைக்கிறாரோ அவர் எங்கே சொல்லுவார்? இங்கே சொல்லுவார், சொர்க்கம் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், உங்களில் யாரும் மரணத்தை அடைய வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் தவிர. அல்லாஹ்வுடைய தூதரான் காரணமாகத்தான் பிரார்த்தனை செய்வார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா மஹ்யா வல் மமாத். யா அல்லாஹ், வாழ்வுடைய ஃபித்னாவை விட்டும், மரணத்துடைய நேரத்தில் ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற ஃபித்னாவை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் நம்முடைய எதிரி, அவனை எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், நாளை மறுமையில் அவன் நம்மை கைவிட்டு விடுவான், அவனுக்கு கட்டுப்படுபவர்களை விரட்டி விடுவான். என்னை ஏசாதீர்கள், சபிக்காதீர்கள், உங்களையே ஏசித்துள் ஏசிக் கொள்ளுங்கள், அழைத்தேன் பதிலளித்தீர்கள், வேறு நான் என்ன செய்தேன், நீங்கள் தான் மாறு செய்தீர்கள் என்று கை காட்டி அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூடி விரண்டு விடுவான். அவனுக்கும் அவனை பின்பற்றுபவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த சொர்க்கவாதிகளாக எம்மை ஆக்குவானாக. ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை எதிரியாக நினைத்து, அந்த எதிரியாக நினைக்கக்கூடிய நிலையிலேயே நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஒருபோதும் ஷைத்தானுடைய அடிமையாக எம்மை வெளிப்படுத்தாமல், அப்துல்லாஹ் அல்லாஹுவின் அடிமையாக எம்முடைய முழு வாழ்விலும் இந்த அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தி, ஷைத்தானை எதிரியாக நினைத்து அவன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய முத்தக்கீன்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. أشكركم شكرا جزيلا بارك الله لكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته.